எங்கும் பார்த்திராத நிகழ்வுகளை உடனுக்குடன் காண டுடே கும்பகோணம் நவ். கும்பகோணம் அரசினர் மகளிர் கல்லூரி மற்றும் மதுரை பாண்டிய நாடு பண்பாட்டு மையமும் இணைந்து நடத்திய பன்னாட்டு கருத்தரங்கில் தமிழக கோயில்களின் கலாச்சாரம் மற்றும் பண்பாடு குறித்து கருத்தரங்கம் கும்பகோணம் அரசினர் மகளிர் கல்லூரியில் நடைபெற்றது. இந்த கருத்தரங்கில் வரலாற்றுத்துறை தலைவர் முனைவர் ஜே வி சாந்தா ஜெயக்குமாரி அவர்கள் வரவேற்புரையும் கல்லூரி முதல்வர் முனைவர் எஸ் அகிலா அவர்கள் தலைமை உரையாற்றி கருத்தரங்கை தொடங்கி வைத்து ஆய்வுக் கட்டுரைகள் அடங்கிய நூலை வெளியிட்டனர். கருத்தரங்க ஒருங்கிணைப்பாளர் முனைவர் மு கலா அவர்கள் முக்கிய பிரமுகர்களை அறிமுகப்படுத்த இலங்கை கெலன்யா பல்கலைக்கழக பேராசிரியர் முனைவர் நத்தீஷா அவர்கள் மற்றும் இலங்கை ருகுணா பல்கலைக்கழக வரலாற்றுத்துறை பேராசிரியர்கள் திரு பன்வாலா, திருமதி உபேஷா, திருமதி சொனாலி மற்றும் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழக பேராசிரியர் டாக்டர் எம் பவானி அவர்கள் பங்கேற்று தமிழக கோயில்கள் மற்றும் கலாச்சாரம் குறித்து பல்வேறு தகவல்கள் பற்றி பேசினார்கள். இந்த கருத்தரங்கில் சேர, சோழ, பாண்டிய நாடு என போற்றப்படும் இந்த பகுதிகளில் இருந்த பழங்கால மன்னர்கள் கட்டிய கோவில்களை பற்றியும் கோவில்களின் பாரம்பரியம், தமிழர்களின் பண்பாடு போன்றவற்றை பற்றி பேசப்பட்டது. தமிழகம் முழுவதும் இருந்து பல்வேறு தமிழறிஞர்கள் கட்டுரைகளை சமர்ப்பித்தனர். இலங்கையில் இருந்து வந்திருந்த பேராசிரியர்கள் இலங்கையில் உள்ள புத்த கோயில்கள் மற்றும் கோவில்கள் மூலம் பராமரிக்கும் மருத்துவ பணிகள் பற்றியும் பேசினர். As per that, we know the validity of the Kumbakonam, and Kumbakonam, the area is one of the main hubs under the Chola period. And as per that, there were many cultural relations with the South India as well as Sri Lanka. And I'm going to deliver my speech based on the Tamil, the culture, the temple culture, and as well as it's some sort of comparative study based on the Tamil temple culture as well as the Indian Sri Lankan, the monastic culture. And we are really Tamil Nadu are those who are in the heavy narrator in the Gurunar Annam Mahanadu who are in the பேருதவியானது ஒரு கோயிலுடைய பண்பாடை பொறுத்தே அந்த சமூகமானது நல்ல முறையில் எடுத்தாக முடியும் என்பதை அறிய முடிகிறது. சமூகத்தில் சீமங்காக இருக்கக்கூடிய அந்த புத்த மரங்கள் இன்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய கோயில்களைப் போலவே ஒரு சிறந்த மருத்துவமனைகள் அந்த மரங்களை நடைபெற்றுள்ளது. அதுபோல் அங்கு ஒரு கல்வி சாலையும் அந்த புத்த மரங்களின் கல்வி சாலையும் இருந்துள்ளது என்பதை நாம் அறிய முடிகிறது. இன்று தமிழ்நாட்டிலும் அதே போல மருத்துவமனைகளாகவும் கல்வி சாலைகளாகவும் அரண்மனைகளாகவும் அரசு கருவூலமாகவும் இன்று கோயில்களாக செயல்பட்டுள்ளதை நாம் அறிய முடிகிறது. அது ஒரு மிகச்சிறந்த